கடந்த வாரத்திலே நாம் எபிரேயர் நிருபத்திலிருந்து நாம் கவனித்தோம். 4 அதிகாரத்தினுடைய சில பகுதிகளை நாம் தேவ கிருபையினாலே சிந்திக்கும்படியாக ஆண்டவர் கிருபையாய் நமக்கு இரக்கம் பாராட்டினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்திலையும் நான் அதே பகுதியை என்னுடைய தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்டேன். எபிரேயர் 4:1 நான் மறுபடியும் வாசிக்கிறேன். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாத படிக்க பயந்திருக்க கடவோம். இந்த ஆனபடியினாலே என்று எழுதும் பொழுது அதற்கு முந்தின காரியங்களை நாம் சிந்தித்தோம். அவருடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கும்படி அழைக்கப்பட்ட அநேகர் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாமல் போயிட்டாங்க. அதை அவர் முன்னாலே அவருக்கு எழுதி ஆனபடினாலே நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதுக்கு பின்வாங்கி போயிடாதீங்க. முன்னால் சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஏனென்றால் அந்த காரியங்களை நான் சொன்னேன், அவர்கள் பாவம் செய்தார்கள், அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள், அவர்கள் அவிசுவாசப்பட்டார்கள். அதனால் அந்த அவங்களுக்கு குறிக்கப்பட்ட அல்லது அவங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ளே அவங்க பிரவேசிக்க முடியாமல் போயிடுச்சு, அதை அடைய முடியலை. அதனால் நீங்கள் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கு ஒரு காலத்தில் அவங்க அதை இழந்து போயிட்டாங்க. இப்போவும் உங்களுக்கு அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிற வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருங்கள் என்று சொல்லுகிற, பயந்து கடவோம் என்று சொல்லுகிற. கடந்த வாரத்திலே நாம் எதனாலே ஜனங்கள் பின்வாங்கி போகிறார்கள் என்பதை நாம் கவனித்தோம். ஆனால் இன்றைக்கு நான் தியானித்து கொண்ட வேளையில் வேதம் சொல்லுகிறது பயந்துருங்க, பயத்தோடு இருங்க என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த பயத்தையே நாம் பல காரியங்களே கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய வேதம் முடியும் பொழுது வெளிப்படுத்தல் 21:8 நீங்கள் பார்ப்பீங்கன்னா, முதலாவதே சொல்லப்படுகிறது பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவறுப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவரும், 2 மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லுகிறார். இந்த வேதம்தான் சொல்லுது எப்போதும் பயந்துருங்க. இளைப்பாறுதலில் பிரவேசிக்கணுமானா நீங்கள் பயந்துருங்க அப்படின்னு சொல்லுது. அதே வேதம்தான் சொல்லுது அக்னியும் கந்தகத்தில் எரிகிற கடலிலே பங்கடைய போகிறதும், அதில் ஒரு பெரிய குரூப் சொல்லப்படும் போது முதலாவது சொல்லுகிறது பயப்படுறவங்க. அப்போ நான் நினைக்கிறேன் வாக்குத்தத்துக்குள்ள தேசத்தை அல்லது இளைப்பாறுதலில் பிரவேசிக்க போகிறவங்களும் பயப்படுறவங்க தான். இளைப்பாறுதலை இழந்து அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைய போகிறவங்களும் பயப்படுறவங்க தான். இந்த பயம் 2 வித்தியாசமான பயத்தை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கலாம். ஒரு பயம் நம்மை அழிவு கொண்டு போகிறது, ஒரு பயம் நம்மை பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு போகிறது. நாம் அடிக்கடி கவனித்தாலும் கர்த்தருடைய தாசன் ஆகிய கிதியோனை ஆண்டவர்
யுத்தத்துக்கு அனுப்பும்போது அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7 அதிகாரத்தில் யுத்தத்துக்கு அவர்கள் ஒரு பெரிய கூட்டமாக கிதியோனோடு சேர்ந்து மீதியானியரை அழிக்கும்படியாக புறப்பட்டு போகிறார்கள். 32,000 பேர் அந்த கிதியோனோடு சேர்ந்து யுத்தத்துக்கு வருகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இது ஒரு பெரிய திரள் கூட்டமாக இருக்குப்பா, இவங்க வந்து வெற்றி எடுத்தாங்கன்னா இது நாங்கள் தான் ஜெயித்தோன்னு சொல்லுவாங்க, அதனால் நீ வந்து பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் ஓடி போக கடவன் சொல்லு அப்படின்னு இவர் அறிவித்த உடனே ஏறக்குறைய அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஜட்ஜஸ் 7:3 நியாயாதிபதி 7:3 வாசித்தீங்கன்னா, பயமும் திகிலும் உள்ளவன் ஓடி போக கடவன் அப்படின்னு சொன்னால் 32,000 பேரில் 22,000 பேர் ஓடிட்டாங்க. அவங்க அந்த ஜெயத்தை எடுக்க முடியலை. இன்னும் யுத்தத்தையே பார்க்கல, இன்னும் யுத்தம் ஆரம்பிக்கவே இல்லை, யுத்த ஆர்ப்பரிப்பு பிரகடனம் பண்ணப்படவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே 22,000 பேர் ஓடி போயிட்டாங்க. ஏன் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் பயம் உள்ளவர்கள். பயம் உள்ளவர். ஏன் ஆண்டவர் அந்த பயமும் திகிலும் உள்ளவன் போகணும் என்று சொன்னால், ஆண்டவர் முன்னமே கட்டளையாக சொல்லியிருக்கிற உபாகமத்தின் புஸ்தகம் 20:8 நீங்கள் வாசித்தீங்கன்னா, பின்னும் அதிபதிகள் தனங்களுடனே பேசி பயங்காளியும் திடனற்றவனுமாயிருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரரின் இருதயத்தை தன் இருதயத்தை போல கரைந்து போக பண்ணாத படிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் அப்படின்னு சொன்னார். ஏன் அவன் திரும்பி போகணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயந்தவன் தைரியமாக இருக்கிறவனை கூட பயங்காட்டி விட்டுருவான், அவனால் அடுத்தவன் கெட்டு போயிடுவான். ஒரு தைரியம் உள்ளவனை கூட இருதயத்தில் பயம் உள்ளவன் பயத்துக்குள்ளே நடத்தி அவனை திடநற்று போக பண்ணாத படிக்கு பயமும் திகிலும் உள்ளவனை ஆண்டவர் முதல்லையே கழித்து கட்டிடுறார். அந்த பயம் என்று சொல்வது ரொம்ப வேதனைக்குரியது. அதனால்தான் 1 யோவான் 4:18 பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. ஒரு அன்பு என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு சொன்னார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அப்போ தேவன் யாரை விரும்புகிறான்னு கேட்டிங்கன்னா, தைரியம் உள்ளவர்கள். அடிக்கடி நீங்கள் தைரியம் உள்ளவர்கள் அவர்களை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். நான் அடிக்கடி சொல்லுகிறது போல, நான் அதை குறித்து எடுக்கவில்லை, பட் இன்னொரு தேவனுடைய மனுஷன் சொன்னதை கேட்டேன். நான் இன்னும் எண்ணலை, அப்படி எண்ணி படிக்கலை. ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் கொண்டது 1 இயர், 365 நாள் கொண்டது ஒரு வருஷம். லீப் வருஷம் என்று சொல்லுகிற அந்த 4 வருஷத்துக்கு ஒரு முறை வருகிற ஒரு லீப் வருஷத்துக்கு 366 நாள், 366 days. ஆனால் இந்த வேதத்தில் 367 முறை பயப்படாதன்னு எழுதியிருக்குதுன்னு சொன்னார். ஏன்னு கேட்டால், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மனுஷனுக்கு சொல்கிற வார்த்தை பயப்படாத, ஃபியர் நாட், நான் இருக்கிறேன், பயப்படாத. ஏன்னா அவனுக்கு மனுஷனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பயம்தான் வேதனை உள்ளது. அவன் வந்து பயத்தினால் அநேக காரியங்களை இழந்து போகிறான். உங்களுக்கு தெரியும், பெரிய விசுவாச வீரர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு,
இவங்கெல்லாம் அவங்க நல்ல கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. பஞ்சகாலம் வந்து எதிரியின் தேசத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு பயம் என்ன வந்துச்சு கேட்டிங்கன்னா, நம்ம மனைவி ரொம்ப அழகாக இருக்கிறா, அதனால் நம்முடைய மனைவியை அபகரிக்கிறதுக்காக என்ன கொன்று போடுவாங்க அப்படின்னு பயந்து. அந்த ஈவன் விசுவாசிகளுடைய தகப்பன், பெரிய விசுவாச வீரர், அவருக்குள்ளே அந்த பயம் வந்தபோது அவரை யாராக மாற்றிச்சுன்னு கேட்டால் பொய்யனாக மாற்றிச்சு. பயம் பொய் சொல்ல வச்சுது, சொந்த மனைவியை சிஸ்டர் அப்படின்னு சொல்ல வச்சுது. தேவனால் ஆசீர்வாதம் பெற்று ஒரு பெரிய வாக்குத்தத்த சந்ததியை பெறும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஈசாக்கு கூட பயத்தினால் பொய் சொன்னார். தன் மனைவியை பார்த்து சொன்னார், ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள், உனக்காக என்ன கொன்னுருவானுங்க, அதனால் என்னை கேட்டால் நீ என்ன சொல்லனா சிஸ்டர்னு சொல்லு. அப்போ ஏன் அவங்க பொய் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பயத்தினால். நிறைய பேர் பொய்யே பேசாதவங்க கூட பயம் வந்து என்ன சொல்லிடுவான், அது இல்லை அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பயம். பயம் மனிதர்களை யாராக மாற்றும்னு கேட்டிங்கன்னா பொய்யராக மாற்றும், அவர்களை அதைரியசாலிகளாக மாற்றிடும், அவங்கள வந்து மற்றவங்களுடைய இருதயத்தையும் கரைய பண்ணிடும். ஆனால் நாம் வேதத்தை வாசித்தோமானால் ஒரு வகையில் பயம் அதை தேவேண்டாததாக இருந்தாலும் இந்த பயம்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று. நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் ப்ராபர்ஸ் 28 28 அதிகாரம் 14 ப்ராபர்ஸ் 28:14 பதின வாசிப்பீங்கன்னா, எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். நிறைய பாக்கியவான்களை நாம் பைபிளில் வாசிக்கிறோம். அதில் ஒரு பாக்கியவான் யார் என்றால், கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் சொல்லலை, எனக்கு அந்த வேர்ட் ரொம்ப இஷ்டமாக இருக்கு, எப்போதும் பயந்துருக்கு. நீங்கள் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷனாக இருக்கு பாருங்கள், பைபிள் பயந்தவன் நரகத்துக்கு போயிடுவானா, ஆனால் எப்போதும் பயந்திருக்கவன் என்ன யாரு கேட்டிங்கன்னா பாக்கியவானாக இருப்பானா. அப்போ இதிலிருந்து நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், ஒன்று தவறான பயம், ஒன்று தேவையான பயம். ஒருவனை மகிமைக்குள்ளே கொண்டு போக வேண்டுமானாலும் அவன் பயப்படுறவனாக இருக்கணும். மகிமை இழக்கிறதுக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பயம்தான். நாம் இன்றைக்கு தவறான பயத்தை பற்றி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டாம், நமக்கு இருக்க வேண்டிய பயத்தை கொஞ்சம் கற்றுக்கொள்வது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் வந்து தம்முடைய பிள்ளைகள் எப்போதும் பயந்திருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்பினார். அவர் ஆசீர்வதிக்கிற கூட கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் என்றுதான் 128 சங்கீதத்தில் அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் சொல்லி கடைசியாக சொல்லும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் ஆசீர்வதிக்கப்படுறது, அவனுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய சந்ததி. அதனால்தான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லியிருக்கு. உன் பிள்ளைகளை நீ காண்பாய், உன் ஆயுசு நாள் பெருகும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நான் வாசிக்கிறேன். அப்போ பயம் தீமையான பயத்தை தள்ளிவிட்டு நாம் சரியான நல்ல பயத்தை எடுத்துக்கிறது நல்லது. டாக்டர்ஸ்கிட்ட போய் நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம உடம்பில் கொழுப்பு இருக்குது. சில வேலைகளில் கேட்பாங்க, ரொம்ப கொழுப்பு ஏறி போச்சு,
அது என்னது கொடுப்புன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் அட்டாக்ல விட்டுருவோம் டாக்டர் சொல்லுவார். இந்த மாதிரி கொழுப்ப உடனே என்ன செய்ய குறை. ஆனால் அதே வேளையில் அந்த கொழுப்பில் இன்னொரு கொழுப்பு இருக்கு, நல்ல கொழுப்புன்னு ஒன்று இருக்கு, ரெண்டு கொழுப்பு இருக்கு. எப்படி கெட்ட கொழுப்பு இருக்கக்கூடாதோ அதே போல் நல்ல கொழுப்பு என்ன செய்யணும், இருக்கணும். நல்ல கொழுப்பு இல்லைன்னா நம்ம செத்துப்படும், இவனுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் போயிடும். பேர் கொழுப்பு தான், ஆனால் கொழுப்பில் ரெண்டு கொழுப்பு இருக்கு. ஒன்று வேண்டாத கொழுப்பு, ரொம்ப கவனமாக இருக்கணும், அது ஏறிச்சு ஒன்று தீர்த்துடும். அதாவது இந்த ஹார்ட் அட்டாக் வராமல் நம்ம ஜீவனை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் அதே பேரில் இன்னொரு கொழுப்பை வச்சுருக்கார். அந்த கொழுப்பு வந்து கண்டிப்பாக வேணும், எல்லா மனிதனுக்கும் எல்லா மனுஷிக்கும் வேணும். அதே போல தான் வேண்டாத பயத்தை அகற்றிட்டு நமக்கு தேவையான பயம் நமக்கு வேணும். அதனால தான் சொல்லப்படும், எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்படும். அதை ஞானி அடிக்கடி அந்த தேவ பயத்தை குறித்து எழுதுவார். நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 1:7, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினுடைய ஆரம்பம் என்று சொல்லுகிற. ஞானம் என்கிற ஒரு காலேஜில் அவன் ஒரு ஆரம்ப பள்ளியில் ஒரு எல்கேஜியில் சேரணும்னு சொன்னால் எதுதான் ஞானம் அப்படின்னு ஆரம்பமே என்னச்சான்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலும் அல்ல, கர்த்தருக்கு பயப்படுதலே. அப்போ தேவ பயம் இல்லாத ஒரு மனுஷன் யார் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஞானத்தை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அவன் முட்டாள். என்னதான் படிச்சிருக்கட்டும், என்னதான் அறிஞ்சிருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஒரு உலகத்தில் அவன் ஞானி என்று சொல்லுகிறவனாக இருக்கட்டும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் ஒருவன்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் ஞானம் என்கிற ஒன்றில் இன்னும் கால் வைக்கவே இல்லை. அவனுக்கு ஞானம் அவன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கவே இல்லை. என்றைக்கு ஒரு மனிதன் ஞானம் என்ற ஒரு பள்ளியில் அட்மிட் ஆகிறானோ அவனோட முதல் பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காட்ஸ் ஃபியர், தேவனுடைய பயம், அதுதான் ஒரு மனுஷனுக்கு என்னத்தை கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஞானத்தை கொடுக்குது. இந்த தேவ பயம் தான் வந்து நம்மை பரிசுத்துக்குள்ள நடத்துது. நீங்கள் 2 கொரிந்தியர் 7:1 அங்கேயும் நமக்கு சொல்லப்படுகிறது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான சகலவிதமான அசூசியை நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு தேவ பயத்தோடே பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்தும். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே என்ன செய்வோம்? அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை பூரணமாக்கணும்னா கூட என்னதான் வேணும்னு கேட்டிங்கன்னா, 2 கொரிந்தியர் 7:1 தேவ பயம் இல்லாத ஒரு மனுஷன் பரிசுத்தமடைய முடியாது. தன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை பூரணப்படுத்தணும் அப்படின்னா அறிவிலேயோ அனுபவத்திலேயோ பிரசங்கிக்கிறதுனாலேயோ அந்த மனுஷன் பூரணப்பட முடியாது. அவனை ஒருவனை பரிசுத்தத்தை பூரணத்துக்குள்ளாக ஒருத்தன் கடந்து போகணும் அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுது, வாக்குத்தத்தம் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் சுத்திகரிச்சுட்டு தேவ பயத்தோடே உங்களுடைய பரிசுத்தத்தை பூரணப்படுத்துங்கள் என்று சொன்னார். பரிசுத்தத்தை பூரணப்படுத்துறது மாத்திரம் அல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி பிலிப்பியர் 2:12 வாசிப்பீங்கன்னா, பிலிப்பியர் 2:12 நீங்கள் 2:12 வாசித்தீங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம ரட்சிப்பை பூரணமாக்கணும்னா கூட அதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, அதிக பயமும் நடுக்கமும் வேணும்.
தேவன் நம்முடைய கையில் ஒரு விலையேறப்பட்ட ரட்சிப்பை நம்ம கையில் தேவன் கொடுத்துருக்கிறார், நம்ம கையில் கொடுத்துருக்கார். இந்த ரட்சிப்பை நாம் கடைசி வரைக்கும் நாம் வந்து நிறைவேற்றணுமானா, அதுக்கு என்ன தான் வேணும்னு கேட்டிங்கன்னா, பயமும் நடுக்கமும் இல்லாமல் நான் இவ்வளோ பெரிய ரட்சிப்புக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்காரு, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை என் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, இந்த ரட்சிப்பை நான் நிறைவேற்றி நான் போய் தேவனுக்கு முன்னே நிற்கணும் அப்படின்னா, அதுக்கும் என்ன தான் வேணும்னு கேட்டிங்கன்னா, பயம்தான் வேணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது சரியான ஒரு பயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஞானத்தை கொண்டு வருகிறது. தேவ பயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. தேவ பயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் பெற்ற ரட்சிப்பை நிறைவேற்றும்படியாக அல்லது பூரணப்படுத்தும்படியாக அவனை பிரயாசப்பட வைக்கிறதும் இந்த தேவ பயம்தான். அப்போது கர்த்தருடைய நான் சொன்னது மாதிரி இந்த தேவையில்லாத பயங்களை நம்மை விட்டு அகற்றிவிட்டு நமக்கு தேவையான பயம் உள்ளவர்களாக வேதம் சொல்லுகிறது போல எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறது போல நாம் எப்பொழுதும் பயந்தவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாரா? ஆண்டவர் நாம் எப்பொழுதும் பயந்திருக்கணும் என்று சொல்லுகிறதுக்கு ஆண்டவர் வந்து இந்த பயத்தை உண்டாக்குறதுக்காக சில காரியங்களை ஆண்டவர் உண்டாக்கி வச்சுருக்கார். முதல்ல சொன்ன மாதிரி இந்த இதை சாப்பிட்டா கெட்ட கொழுப்பு வரும், இதை சாப்பிட்டா நல்ல கொழுப்பு உண்டாகும் அப்படின்னு சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இதை நல்லா சாப்பிடுங்க, தைரியமாக சாப்பிடுங்க, இதில் என்ன நல்ல கொழுப்பு இருக்குது, இதை நீங்கள் சாப்பிட்டா தான் என்ன வரும் சொல்லுங்கள், கொழுப்பு ஏறும், இதை இதை சாப்பிட்டீங்கன்னா கொழுப்பு இந்த கொழுப்பு ஏறக்கூடாது, அதை இதை தவிர்த்துருங்க, இதை தவிர்த்துருங்க, இதை சேர்த்துக்குங்க. அதே விதமாக தான் நாம் மாம்ச பிரகாரமான பயத்தை உண்டாக்குற காரியங்களை நாம் தவித்திரணும். ஆனால் நாம் தேவனுக்கு பயந்த பயத்தில் வளரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆண்டவர் மிக முக்கியமான மூன்று காரியங்களை வேதத்தில் வச்சுருக்கார். இவைகளை ஏன் ஆண்டவர் மனு குலத்துக்கு வச்சார் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கர்த்தருக்கு பயப்படணும். மூன்று காரியங்களை இன்றைக்கி நான் சொல்கிறேன். முதலாவது, நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 17 18 வசனத்திலிருந்து 20 வசனம் ஃப்ரம் வேர்ட்ஸ் 18-20. அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு, அல்ல கவனிங்க, தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியனிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள். இங்கே நீங்கள் முக்கியமாக நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்க கற்றுக்கொள்ளும்படி. அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறத வந்து என்ன செய்யணும்னா படிக்கணும். இது அப்படியே வந்துடாது, லகோ வந்துடாது. கர்த்தருக்கு பயப்படுதல் அவன் எப்படி நீங்கள் சரித்திர பாடம் ஆங்கில பாடம் என்று நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்களோ அதே விதமாக ஒரு தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய பயம் மனுஷன் எங்கேயோ வந்து வந்துடுறதில்லை,
வாழ்க்கையில் இதை எப்படி கர்த்தருக்கு பயப்படணும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் தனக்கான ஒரு பிரதியை, நியாயப்பிரமாண பிரதியை எழுதி, அந்த காலத்தில் பிரிண்டிங்கெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி பைபிள் கிடையாது, எல்லாம் கையில் தான் எழுதணும். அப்போது அந்த காலத்தில் அவன்கிட்ட சொல்லும்போது, இந்த ராஜா வந்து எப்போதும் கர்த்தருக்கு பயந்திருக்க கற்றுக்கொள்ளணுமானா, அவன் வந்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தினுடைய ஒரு பிரதியை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எழுதி அவன் ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். ராஜா தேவனுக்கு பயந்திருக்கணும். ராஜா மாத்திரம் இல்லை, நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் தயவு செய்து 31 அதிகாரம், டியூட்டார்னமி சாப்டர் 31:10-13, 10 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் வாசிப்பீங்கன்னா, அவர்கள் கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7 வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையிலே உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பதாக வாசிக்க கடவாய். இந்த புஸ்தகத்தை எங்கே வாசிக்கணும்னா, ஆலயத்தில் வாசிக்கணும், ஆலயத்தில் வாசிக்கணும். ஏன் வாசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசலில் இருக்கிற அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தையின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கும், அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை சுதந்தரிக்க போகிற தேசத்திலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இந்த ஆலயத்தில் பண்டிகை நாட்களில் மகிழ்ச்சியின் நாட்களில் வாசிக்கும்படியாக சொன்னதனுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனங்களும் கேட்டு பயப்படணும், பிள்ளைகளும் என்னென்ன கேட்டு பயப்படணும். அப்போ தேவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆலயத்திலே வாசிப்பதற்கு அவர் வைத்திருந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிள் பயப்படுறதுக்கு. உண்மையாக இந்த வசனங்களை வாசிக்க வாசிக்க நான் சொல்லுவேன், என்ன உண்டாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயம். ஒருவன் உண்மையாக வேத வசனங்களை நேசித்து இந்த வசனங்களை வாசிப்பானால் இந்த வசனம் என்னத்தை உண்டாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயத்தை உண்டாக்கணும். ஏனென்றால் இதை எழுதினவர் யார் என்பதை நமக்கு தெரியும். நமக்கு தெரியும் இந்த புஸ்தகத்தை எழுதினது மோசே எழுதினார், அப்போஸ்தலர் எழுதினாங்க, தீர்க்கதரிசிகள் எழுதினாங்க என்று சொன்னாலும், இந்த வேத வாக்கியங்களெல்லாம் யாரால் எழுதப்பட்டன? தேவனால் எழுதப்பட்ட, கர்த்தர் எழுதின. இதை வாசிக்க ஒரு முறை லண்டன் தேவாலயத்தில் போதகர் வந்து புல்பீட்டில் நின்று பைபிள் வாசித்தார். அன்றைக்கு போர்ஷன் வாசிக்க வேண்டியதை அவர் வாசித்து கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மனுஷனுக்கு அவர் அன்றைக்கு வாசித்த வேத பகுதி ரொம்ப ஊண்டனாக இருந்துச்சு. அவரை என்னமோ குற்றப்படுத்துகிற மாதிரி, அவருடைய காரியத்தை காட்டுற மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த பாஸ்டர் வந்து, போதகர் வந்து இந்த வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த சபை மூப்பனார் எழும்பி, போதும் போதும், வாசித்தது போதும், வாசிக்காத, இதுக்கு மேலே வாசிக்காத அப்படின்னு எழும்பி சத்தம் போட்டார். அந்த போதகர் அமைதியாக நின்று கொண்டு அந்த சத்தம் போட்டு முடித்த உடனே அவர் அமைதியாக இருந்துட்டு பைபிளை மூடி அட்டையை திறந்தார். அந்த புல்பீட்டில் அந்த இங்கிலாந்து தேசத்தினுடைய அந்த பெரிய ஆலயத்தில் அந்த பைபிள், அதில் என்ன எழுதியிருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் பேஜில் எழுதியிருக்கோம், கிங் ஜார்ஜாலே இந்த வேத வசனத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய ஆலயத்திலே வாசிக்கும்படி கட்டளையிடப்படுகிறது அப்படின்னு
அந்த புல்பேட் பைபிளில் எழுதியிருக்கும். அவன் பேசி முடித்த உடனே இவர் சொன்னார், இந்த வேதத்தை எனக்கு வாசிக்க சொன்னது யார், இந்த புஸ்தகத்தை வாசிக்க என கட்டளை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டா, இந்த தேசத்தினுடைய கிங் ராஜா சொன்னார், இந்த வேதத்தினுடைய ஒவ்வொரு வசனத்தையும் வார்த்தையும் வாசிக்கும்படி இங்கிலாந்து தேசத்தினுடைய ராஜா கட்டளையிட்டு இருக்கிறார், சிட் டவுன் என்று சொன்னார். அவன் வாயை மூடிட்டு உட்கார்ந்து இதை வாசிக்கும்படி சொன்னது கிங்கு ராஜா மாத்திரம் இல்லை, அவர் வாசிக்க சொல்லியிருக்கலாம், ஆனால் அதை எழுதினது யார் என்று சொன்னால், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எதுக்காக எழுதினார் என்று சொன்னால், நீங்களும் நானும் இந்த வேதத்தை அறிந்து இந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை எழுதி வைத்திருக்கிற தேவனுடைய வல்லமையை அறிந்து அவருக்கு பயந்திருக்கும்படியாக கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த வேத வசனங்களை தேவன் எழுதி வைத்தார் என்பதாக நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. நீங்கள் மல்கியாவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, மலாக்கி செகண்ட் சாப்டர் ரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஐந்தாம் மலாக்கி செகண்ட் சாப்டர் 5:16, அவனுடைய பண்ணின உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருந்தது, அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன், அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான், சத்திய வேதம் அவன் வாயிலே இருந்தது, அவன் உதடுகளிலே அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னோடே சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தின் என்று திருப்பினான் என்று மல்கியா 2:5-6 பாருங்க. ஆண்டவர் அந்த உடன்படிக்கை எப்படி பண்ணினார்னு கேட்டீங்கன்னா, ஜீவனுள்ள உடன்படிக்கையை சமாதானமான உடன்படிக்கையை ஆண்டவர் செய்துட்டு, உடன்படிக்கை பண்ணப்பட்டவங்களை பார்த்து என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பயக்கப்படும் பயத்தோடு இருன்னு சொன்னார். நீ என்னோட உடன்படிக்கை பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால், இந்த உடன்படிக்கையை பண்ண நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பயப்படுற பயத்தோடு நீ இருக்கணும் அப்படின்னு சொன்ன. இந்த பயம் என்ன செய்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்திருந்தான். அந்த பயந்திருந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சத்திய வேதம் அவனுடைய வாயிலே இருந்தது, அவனுடைய உதடுகளிலே அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை ஆண்டவரை திருப்பின. அப்போ இந்த பயம் கொண்டு வர்ற ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பயம் இருந்த காலம் எப்படி இருந்துன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய வாயிலே சத்திய வேதம் இருந்தது. வாயில வேதம் இருந்துச்சுன்னா இருதயத்தின் நிறைவில் தான் வாய் பேசும். சத்திய வேதம் வாயில் இருந்துச்சுன்னா வெறும் வாயில் இல்லை, இருதயத்தின் நிறைவில் வாய் பேசும். அப்போ இருதயத்தில் வேதம் இருந்தது, வாயில வேதம் இருந்தது, அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையிலே அநியாயம் காணப்படலை, அவனுடைய உதடுகளிலே அநியாயம் காணப்படலை. வாழ்க்கையில் அநியாயம் காணப்படாததுனாலே அவன் எப்படி சஞ்சரித்தான் என்று கேட்டால், தேவனோட சமாதானமும் யதார்த்தமாய் நடந்தான். வாழ்க்கை தேவனோடு எப்படி சஞ்சரிக்க வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, தேவ பயம் அவனுடைய வாயில் அநியாயத்தை கொண்டு வரலை, வாயில் வேதம் இருந்துச்சு, யதார்த்தமாக சஞ்சரித்ததுனால முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அநேகரை கர்த்தரண்டை திருப்பினான். அநேகர் அவன் ஆண்டவருடைய திருப்பை எப்படி முடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, பேஸ் எங்க
அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதம். யாரு ஆத்துமாக்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னா, இருதயத்தை வேதத்தினால நிரப்பி அதை வார்த்தையினாலே அவன் பேசி தன்னுடைய உதடுகளிலே அநியாயமற்ற ஒரு வாழ்க்கையை அவன் கொண்டு வந்து தேவனுக்கு பயந்து தேவனோடு சஞ்சரிப்பான். ஆனால் அவன்தான் யாரை கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கிரமக்காரரை திருப்ப முடியும், அநேகரை திருப்ப முடியும். அப்போ ஒரு வேத நாலேஜ், ஒரு அந்த கர்த்தருக்கு பயந்து அந்த வேதத்தை ஒரு மனுஷன் அவன் வாசிப்பானால், அவன் தியானிப்பானால், அவனுக்கு நான் தைரியமாய் சொல்லுவேன் யாராக இருப்பான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சோல் வின்னர். அவன் ஆத்துமாக்களை கொண்டு வருகிறவனாக அவன் மாற்றுவான் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீ எனக்கு பயந்துரு, நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் ஜீவன் சமாதானமான உடன்படிக்கை பண்ணியிருக்கோம், நீ எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு பயந்துருக்கணும். உலகத்தில் உடன்படிக்கை பண்ணும்போது அந்த மாப்பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, நீ ஜீவகாலம் முழுவதும் இவளை நேசித்து இவளில் நீ அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து உன் தேவைகள் எல்லாம் நீ தந்து எல்லாம் ரெண்டு வார்த்தை ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, நானும் கீழ்ப்படிவேன், நான் வந்து எல்லாத்துலேயும் கீழ்ப்படிந்து நான் நேசிப்பேன் அப்படின்னு ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் உடன்படிக்கை வார்த்தை சொல்லி தான் உடன்படிக்கை பண்ணுறாங்க. ஆனால் தேவன் ஒரு மனிதனோடு உடன்படிக்கை பண்ணும்போது அவர் சொல்லுகிற கட்டளைகளை நீ உடன்படிக்கை பண்ணியிருக்க, இந்த உடன்படிக்கை கடைசி வரைக்கும் நீ என்னோட சஞ்சரித்து நாம் ரெண்டு பேரும் ஒன்றா சஞ்சரித்து நம்ம போய் சேரணும் அப்படின்னு சொன்னால், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்போ எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் தேவனோடு சஞ்சரித்தான். நோவா தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது தான் கர்த்தர் அவனை காப்பாற்றுறதுக்கு உடன்படிக்கை பண்ணினார். அப்போ நீயும் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேரணுமானா நீ தேவனோடு இருக்கிற இந்த சஞ்சரிக்கணும். சஞ்சரிக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, தேவ வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டு தேவ பயத்தோடு இருக்கணும், தேவ பயத்தோடு இருக்கணும். அப்போ தேவ பயம் ஒரு மனிதனை என்னமாக மாற்றுதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக மாற்றுகிறது. ஆகையினாலே தான் நீங்கள் ரெண்டு தீமோத்தேயு, செகண்ட் தீமோத்தேயு தேர்ட் சாப்டர் மூன்றாம் அதிகாரம் 16 வசனத்தையும் 17 வசனத்தையும் 16 and 17 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ வாக்கியங்களெல்லாம் யாரால் அருளப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிரு. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி. எதுக்கு இந்த வேத வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, தேறினவனாக அவன் நிறுத்தணும், எந்த நற்கிரியையும் செய்வதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த பைபிள், இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்தில் பாருங்கள், ஒரு டாக்டராக ஒரு மனுஷன் மாறுறான் அப்படி சொன்னால் அவன் என்ன செய்தான்? படித்தான், வாசித்தான். ஒரு இன்ஜினியராக எப்படி வந்தார்? அவர் அதுக்குரிய புஸ்தகத்தை வாசித்தார். எந்த ஒரு தேறினமே ஒரு பாஸ் பண்ணிட்டான், அவன் 10th பாஸ் பண்ணான், +2 பாஸ் பண்ணான், என்ஜினியரிங் பாஸ் பண்ணான் அப்படின்னு அவன் பாஸ் அவன் தேறிட்டான் அப்படின்னு சொன்னால், தேர்றதுக்கு முன்னால் அவன் என்ன செய்யணும்னா வாசிக்கணும். வாசிக்காமல் தேர முடியாது, படிக்காமல் தேர முடியாது. அப்போ தேறினான் அவன் எந்த கிளாஸில் தேர்றாங்கிறது 2nd சப்ஜெக்ட். அவன் 1st கிளாஸில் தேடினானா, அவன் 2nd கிளாஸ் எப்படியோ தேறினான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக என்ன செய்தான்னா அவன் படித்தான். வாசிக்காமல் தேர முடியாது. அப்போ தேவனுடைய மனிதனாக, ஒரு தேவ மனிதனாக அவன் தேறி நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன செய்யணும்? அதுக்கு தான் வேத வசனம் கொடுக்கப்படுங்கன்னு கேட்டிங்கன்னா, மனப்பாடம் பண்ணி பரிசு வாங்குறதுக்கு இல்லை, நம்மை தேறினவர்களாக நிறுத்துவதற்கும் எந்த நற்கரியை செய்வதற்கும் அவனை தகுதி உள்ளவனாக மாற்று.
ஒருத்தன் இதை வாசித்துக்கிட்டே இருந்தான்னா அவன் யாராக மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா, அவனை கொண்டு ஆண்டவர் எந்த நற்கிரியையும் செய்வதற்கு தகுதி உள்ளவனாக இருப்பான். அதுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவைகள் முதலாவது என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா உபதேசத்துக்கு, ரெண்டாவது எதுக்குன்னா கடிந்து கொள்ளுதலுக்கு, மூன்றாவது என்னன்னா சீர்திருத்தலுக்கு, நாலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நீதியை படிப்பிக்கிறதுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. இதை சில தவற விளைவிக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அவைகள் எதுக்குன்னா உபதேசத்துக்கு, ரெண்டாவது எதுக்குன்னா எதுக்்கு யார ஊரான வந்தவன் போனவெல்லாம் கடிஞ்சு கொள்றதுக்கு தான் என்ன கொடுத்துருக்கு, விசுவாசிகளை போட்டு கிழிக்கிறதுக்கு தான் என்ன கொடுத்துருக்கு. அதனுடைய அர்த்தம் அது இல்லை. ஒரு தேவ மனுஷன் தேறினவனாக நிற்கணும் அப்படின்னா, ஒரு தேவ மனுஷன் எந்த நற்கிரியையும் செய்வதற்கு அவன் வந்து தகுதி உள்ளவனாக மாறணும் அப்படின்னா, வேத வாக்கிய அவனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு உபதேசம் மாத்திரம் இல்லை, லா மாத்திரம் இல்லை. இந்த வேத வசனம் என்ன செய்யுதுன்னா அவனை கடிந்து கொள்ளுது, அவனை கடிந்து கொள்ளுது. நாம் வந்து வசனத்தை எடுத்து அடுத்தவனை கடிந்து கொள்வது இல்லை, வசனம் வாசிக்கும் போது நம்மை கடிந்து கொள்ளுது. நான் எத்தனை பேருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கேன். ஒரு நாத்திகன் பேர் நான் மறந்துட்டேன், அவன் வந்து இந்த பைபிளை வாசித்தான். எதுக்கு வாசித்தான்னா இந்த பைபிளை வந்து வாசித்து இதில் உள்ள குற்றங்களை கண்டுபிடிச்சு கிறிஸ்தவங்களை வந்து வாக்குவாதம் பண்ணுறதுக்காக வேதத்தை வாசித்தான். ரொம்ப தீவிரமாக வாசித்தான். ஒரு முறை வாசிக்கிறதுக்குள்ள அவன் ரட்சிக்கப்பட்டான், கர்த்தரை அறிஞ்சு கொண்டான். இந்த வேத வசனம் நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன், பிரதர் இந்த வசனத்தை வாசித்த போது எனக்குள்ள பாவ உணர்வு எனக்குள்ள உண்டாச்சு, அந்த வசனம் என்னை கடிஞ்சு கொள்ளுச்சு, என் பாவத்தை உணர்த்திச்சு. அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு தேவனுடைய மனுஷனை வேத வசனம் அவன் வாசிக்க வாசிக்க வாசிக்க, இந்த வேத வசனம் வெறும் உபதேசத்துக்கு மாத்திரம் இல்லை, மற்றவங்களுக்கு உபதேசிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, வசனம் அவனை கடிந்து கொள்ளுது, அவனுடைய தவறை காட்டி கொடுக்குது. அதனால தான் வேத வசனங்கள் ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு. நீங்கள் அந்த கண்ணாடிக்கு முன்னே போனீங்கன்னா உங்கள் முகத்தினுடைய அழகை மாத்திரம் அது காட்டாது, உங்கள் முகத்தில் உள்ள குறையும் காட்டும். இங்கே ட்ராட் இருக்குது, இங்கே அழுக்கு இருக்குது. இந்த கண்ணாடி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் அழகை பார்த்து ரசிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் அழகை பார்த்து ரசிக்கலாம், ஆனால் அதே வேளையில் கரெக்டாக காட்டி கொடுத்துரும். நீங்கள் அதை இன்னும் ரொம்ப வெளிச்சத்தில் கொண்டு போனீங்கன்னா அது ரொம்ப 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 கிளியராக காட்டும். வெளிச்சத்தில் போக போக ரொம்ப கிளியராக காட்டும். நான் சில வேளை எனக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்கொள்ளக்கூடாது, இங்கே நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய பாத்ரூமில் நான் வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு குளிக்கிறதுக்கு லைட்டு போட்டுருக்கேன், அது எனக்கு லைட்டு போதும், குளிக்கிற லைட்டு போதும். ஆனால் காலையில் நான் டெய்லி ஷேவ் பண்ணும்போது உங்கள் மிரர் இருக்குது, அந்த மிரருக்கு ஒரு தனியாக லைட்டு போட்டு வச்சுருக்கேன், எனக்கு கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும், எனக்கு அங்கங்கே முடி நின்றக்கூடாது அப்படின்னு. அது நல்ல சோப் போட்டு நல்லா அந்த கண்ணாடி வெளிச்சத்தில் நின்று நல்ல அழகாக முகத்தை பார்த்து நல்லா ஷேவ் பண்ணி, அதுவும் போதான் தடவி கிடை பார்த்தா ஷேவ் பண்ணி நல்லா முடி கிடி அங்கே இருக்க போகுது. சில விலைகள் டவுட் வந்து கண்ணாடி எடுத்துகிட்டு வெயிலுக்கு ரொம்ப பத்திரமாக தான் பண்ணியிருப்போம், ரொம்ப பத்திரமாக ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணிட்ட மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் அந்த ஒரு கண்ணாடி எடுத்துட்டு நீங்கள் அந்த டோரை திறந்து நல்ல பகல் வெளிச்சம் இருக்குது பாருங்கள், அந்த வெளிச்சத்து கண்ணாடியை பார்த்தா அப்போ தான் தெரியும் இங்கே ரெண்டு முடியை விட்டோம், இங்கே ரெண்டு முடியை விட்டோம், இங்கே ரெண்டு முடிய அப்புறம் போய் உள்ள போய் அந்த கண்ணாடி பதிச்சேன். சின்ன சின்ன விட்டு போன அந்த சின்ன சின்ன மயிர்களெல்லாம் எப்போ தெரியனா இன்னும் அதிகம் கண்ணாடி வந்து
எந்த வெளிச்சத்துக்குள்ள போறோமோ அந்த வெளிச்சத்தின்படி காட்டும். எங்க பாத்ரூம்ல இருந்த லைட்டு வெளிச்சத்துல காட்டினது பெர்ஃபெக்ட், ஓகே, ரொம்ப அழகா பண்ணிருக்க, எல்லாம் சரியா எடுத்துட்டு. ஆனா நான் இன்னும் என் முகத்தினுடைய குறைய நான் பார்க்கணும்னு வரும்போது இன்னும் அதிகமான வெளிச்சத்துக்குள்ள நான் வர்றேன். அங்க என்ன சொல்லுதுன்னா, ஒரு சின்ன ஒரு முடி இருந்தா கூட காட்டுது, இந்த இடத்துல ஒரு முடியை விட்டுட்டேன், கொஞ்சம் சேவ் பண்ணு, ஒழுங்கா பண்ணு. அதே மாதிரிதான் இது முகம் பார்க்குற கண்ணாடி மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய வசன வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல போய் நீங்க பார்ப்பீங்கன்னா அது அடுத்தவங்க குறைய இல்லை, நம்ம குறைய காட்டுது. இன்றைக்கு நிறைய பேர் வேதத்தை வாசிக்கிற எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவனை குறை சொல்கிறதுக்கு, அடுத்தவனை திட்டுறதுக்கு, அடுத்தவனுக்கு போதிக்கிறதுக்கு. அதுக்கு தான் இன்றைக்கி வசனம் வச்சுருக்காங்க. ஒரு உடன் ஊழியன் ஒரு முறை என்கிட்ட வந்து சொன்னார், எங்கள் பாஸ்டர் சாட்டர்டே நைட் ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறாருன்னா அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவனோ கிடைச்சான் நாளைக்கு. அந்த விசுவாசி அறிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க, அந்த உடல் ஊழியன் பாஸ்டர் நைட்டெல்லாம் உட்கார்ந்து வசனம் தேடுறாருன்னா அர்த்தம் என்னன்னா, நாளைக்கு எவனோ கிடைச்சான் பச்சு கிழிக்க போறாரு. எங்க அடுத்தவங்களை கிழிக்கிறது இருக்கட்டும், அடுத்தவங்களை கண்டிக்கிறது இருக்கட்டும், முதலாவது வசனம் எனக்கு என்ன கடிஞ்சு கொள்ளணும். அதனால தான் எஸ்ராவை குறித்து நீங்கள் வாசிக்கும்போது, எஸ்ராவை ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தை அழகுபடுத்துறதுக்காக தெரிந்து கொண்டார். பட் அந்த தெரிந்து கொண்ட பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, எஸ்ராவின் புஸ்தகம் தயவுசெய்து 7வது அதிகாரம், எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். 11வது வசனத்தில், கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரகனாய எஸ்ரா. எஸ்ரா யார்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய கற்பனையை படித்து தேறினவன், பாஸ் பண்ணவன். எப்படி பாஸ் பண்ணான்னா, முதலாவது படித்தான், சொல்லப்படுது பாருங்க, கர்த்தருடைய வேதத்தை படித்து ஆராய்ஞ்சார், ரிசர்ச் பண்ணினார், பைபிள் ரிசர்ச் பண்ணார். ரிசர்ச் பண்ணிட்டு அவர் புக் எழுதலை, ரிசர்ச் எழுதி அவர் வந்து அடுத்தவங்களை உபதேசிக்கலை, ரிசர்ச் பண்ணி வேதம் சொல்கிறது அதன்படி செய்தார், வேதத்தை அதன்படி செய்தார். தான் செய்தது தான் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, 3வது தான் போனார், நீதி நியாயங்களை உபதேசிப்பதற்கு தன்னுடைய இருதயங்களை பக்குவப்படுத்தினார். அப்போ அவன் தான் தேறினவன், வேதம் சொல்லுது படித்து தேறின எஸ்ரா. அப்போ எஸ்ரா யார், படித்து எப்படி தேறினார்னு கேட்டிங்கன்னா, முதலாவது வாசித்தாரு, அதை ஆராய்ஞ்சு பார்த்தாரு, அந்த வேத வசனத்தின்படி தன்னை பரிசுத்தம் பண்ணினார், தன்னுடைய வாழ்க்கை அதன்படி அமைச்சுக்கிட்டார், அதுக்கப்புறம் உபதேசம் பண்ணார். அவருடைய முடிவு என்ன தெரியுமா, பாழாய் கிடந்த தேவனுடைய ஆலயத்தை அழகுபடுத்துவதற்காக அந்த மனுஷனை தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமா, ஒரு நல்ல நற்கரியை செய்வதற்கு தகுதியுள்ள ஒரு பாத்திரமாக தேவன் தெரிந்து கொண்ட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மனுஷன் படித்து தேறினவன். இன்றைக்கி நான் பைபிள் வாசிக்கிறது மற்றவங்களுக்காக வாசிக்கக்கூடாது, எனக்காக வாசிக்கணும். ஆண்டவரே, என் கண்ணை திறந்தரணும், என்னுடைய தவறுகள், என்னுடைய குற்றங்கள், என்னுடைய குறைவுகள், என்னுடைய மீறுதல்கள், உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது, உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்கும்போது
எங்களுக்குள்ள அந்த ஒரு பாவத்தை குறித்துள்ள உணர்வு உண்டாக தக்கதாக தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நீங்கள் வாசித்தீங்கன்னா ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு அருமையான சம்பவம் இருக்கிறது. செகண்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 34 34 அதிகாரம் 18 வசனத்தை வாசி பாருங்கள். ஆசாரியனாகிய இல்கியா என் கையிலே ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதையாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவாக்கு முன்பாக அதை வாசித்தான். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு 21 வசனத்தில் கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காக இஸ்ரவேலின் யூதாவிலும் மீதியம் விசாரியுங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய கோபம் பெரியது என்று சொன்னான். யோசியா வந்து 8 ராஜாவாயிட்டான். அவன் வாலிபனான போது என்ன செய்தான்னா, அது வரைக்கும் முந்தின ராஜாக்கள்லாம் ஆலயத்தை பாழாக்கிட்டாங்க, பழுதுபடுத்தலை. உடனே யோசியா என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஆலயத்தை பழுது பாருங்க அப்படின்னு வாலிபத்தில் சொன்னபோது ஆலயத்தெல்லாம் பழுது பார்க்கும்போது ஒரு புஸ்தகத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த புஸ்தகத்துக்கு எது என்ன இருக்குன்னு பாருங்கள். அப்போ டெய்லி வாசிக்க வேண்டிய புஸ்தகம் மறந்தே போச்சு ஜனங்களுக்கு. இப்போ என்ன, ஆலயத்தை பழுது பார்க்கும்போது ஒரு புஸ்தகத்தை கண்டுபிடிச்சாங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்துச்சு. அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து ராஜாவுக்கு முன்பாக வாசித்தாங்க. ராஜாவுக்கு முன்பாக வாசித்த உடனே ராஜா அதை கேள்விப்பட்ட உடனே அவனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே அவனுடைய இருதயம் இழகி அவன் வந்து அழுகுறான். ஐயோ, நாம் இப்படியெல்லாம் பைபிளில் எழுதியிருக்கு, நாம் எல்லாம் இந்த வேத வாக்கியங்களை நாம் செய்யலையே, நம்முடைய முற்பிதாக்கள் செய்யலையே, ஏன் நம்முடைய பிதாக்கள் மேலே இந்த கோபம் வந்துச்சு, நம்முடைய நாட்டில் ஏன் இந்த பஞ்சம் வந்துச்சு, ஏன் இந்த தேவ தண்டனை வந்துச்சு, தேவன் நமக்கு ஏற்கனவே எழுதி கொடுத்த வார்த்தையின்படி நாம் செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுது ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க, இந்த தீமையிலிருந்து நம்ம கர்த்தர் ரட்சிக்கணும் அப்படின்னு அவன் அழுகிறான், வஸ்திரம் கிழிச்சுக்கிட்டு அழுகிறான். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு உண்டாகுது. நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த 26 வசனத்தில் அதே அதிகாரம் 26 வசனத்தில் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவில் நீங்கள் போய் நீ கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த ஸ்தலத்துக்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இழகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். வசனத்தை கேட்டபோது என்ன நடந்துச்சு பாருங்க. முதலாவது வசனத்தை கேட்ட உடனே இருதயம் இழகிச்சான், கர்த்தருக்கு முன்பாக இழக தாழ்த்தினானா, எனக்கு முன்பாக நீ பணிந்தாய், உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டாய், எனக்கு முன்பாக நீ அழுதாய். இதெல்லாம் வசனத்தை கேட்கும்போது உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், இதோ இந்த ஸ்தலத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணும் எல்லா பொல்லாப்பையும் உன் கண்கள் காணாதபடிக்கு நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்வாய். அதாவது நீ சாகு வரைக்கும் எப்படி இருப்பேன்னா சமாதானமாக இருப்ப, நான் உன் பிதாக்கள் அண்டையிலே உன்னை சேர பண்ணுவேன், நல்ல முடிவை நீ காண்பேன். எனக்கு கேட்டிங்கன்னா என்ன புண்ணியம் பண்ணான்னா வசனத்தை கேட்ட உடனே அழுது அந்த வசனத்துக்கு தன்னை அர்ப்பணித்த போது அவன் வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீ சாகிற வரைக்கும் சமாதானமாக இருப்ப, நீ சமாதானமாக கல்லறைக்கு போவ, உன் பிதாக்கள் அண்டையில் நீ போய் சேருவ. இதெல்லாம் எதனால் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் பயந்தான், தன் வாழ்க்கையை சீர்படுத்தினான். இன்றைக்கு நாம் நமக்கு வாக்கு தத்தமான வசனங்கள், ஆசீர்வாதமான வசனங்கள் இதைத்தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வசனம் நம்மை சீர்படுத்தி நம்மை கடிந்து கொண்டு நீதியை படிப்பித்து நம்மை சரிபடுத்துமானால் இந்த வசனம் நமக்கு என்னத்தை கொண்டு வரும்னு கேட்டிங்கன்னா
சமாதானத்தை கொண்டு வரும், நீடித்த சுகவாழ்வை கொண்டு வரும் நம்முடைய காரியங்கள். அதனால தான் வேதம் சொல்லுது, ராத்திரி பகலும் இந்த வசனத்தை ஒருத்தன் வாசித்தால் அவன் செய்கிறது வாய்க்கும், அவன் கனி கொடுக்கிற நல்ல மரமாக இருப்பான், இலை உதிர்ந்தே போகாது. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு வசனமே இன்றைக்கு வாசிக்கிறது கிடையாது, வேதத்தோடு நேரத்தை செலவு பண்ணுறதில்லை, வேதத்தை தியானிக்கிறதில்லை. அதனால் அவங்க வாயில் வேதம் இல்லை, ஜனங்கள் ரட்சிக்கப்படலை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டா. வேதம் எது கொடுக்கப்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்ளும்படி. கர்த்தருக்கு பயந்தவனே கிருபை சூழ்ந்து கொள்ளும், கர்த்தருக்கு பயந்தவன் ஆசீர்வதிக்கப்படுவான். எல்லாம் எதில் அடிப்படையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, காட்ஸ் ஃபியர், கர்த்தருடைய பயத்தில் இருக்கு. ரெண்டாவதாக அந்த கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய பள்ளிக்கூடத்தில் போனீங்கன்னா, காலேஜ்லாம் போனீங்கன்னா, தியரி ஒன்று இருக்குது, ப்ராக்டிக்கல் ஒன்று இருக்குது. படித்ததை என்ன செய்யணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 5 வருஷம் ஒரு டாக்டர் MBBS படித்து 5 வருஷம் முடிச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க மாட்டாங்க. அவரை 1 வருஷம் போய் அவர் ஆஸ்பத்திரியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிக்கலாக அவர் வந்து தான் படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லா பாடத்துக்கும் நீங்கள் இதுக்கு 50 மார்க்குன்னா அதுக்கு 50 மார்க்கு, ப்ராக்டிக்கலுக்கு 50 மார்க் இருக்கு. அதே மாதிரி ஆண்டவர் கற்றுக்கொண்ட காரியங்களை நடைமுறையில் பழக்கத்து கொண்டு வரும். படிச்சுக்கிட்டே இருந்தால் போதாது, படித்ததை என்ன பண்ணணும்னா பழகணும். நீ படித்தது செய்தியா, பழகுனியா, ப்ராக்டிஸ் பண்ணியா? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், டிரைவிங் ஒருத்தன் படிக்கணும் அப்படின்னா நம்ம நாட்டில் ரொம்ப ஈஸி, லைசன்ஸ் வாங்கலாம் ரொம்ப ஈஸி. நான் வந்து ஒருத்தர்கிட்ட போய் இந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்தேன், கார் ஓட்டுறதுக்கு பணம் கொடுத்தேன். அவர் அந்த லைசன்ஸ் அந்த இதுக்கு அதுக்கு அந்த கற்றுக் கொடுக்குறக்கா அதெல்லாம் அவர் சொன்னார், நீங்கள் என்ன பாஸ்டர், உங்களுக்கு என்ன கத்துறது பாஸ்டர், நான் நீங்கள் வந்துடுங்க நான் வாங்கி தந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு இங்கே ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வர சொன்னார். ஆர்டிஓ அண்ணா பார்த்தாரு, அண்ணா நகரில் ஆர்டிஓ ஆஃபீஸு, என்னை பார்த்தாரு, ஃபாதர் எப்படி வந்தீங்கன்னாரு, காரில் வந்தேன். யார் ஓட்டு? நான் தான் ஓட்டுவேன். நீங்கள் தானே ஓட்டு வந்தீங்க, ஓட்டிகிட்டே போங்க. உடனே ஸ்டாஃப் குத்திட்டார், பாருங்க எனக்கு வண்டி தான் ஓட்ட தெரியும், ஆனால் அந்த வண்டி ஓட்டுறதுக்கு நிறைய செயல்முறை படிக்கணும், எக்ஸாம் எழுதணும். நம்ம நாட்டில் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு போனீங்கன்னா 2-3 எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணணும், படித்து அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சட்டத்தின்படி தான் நீங்கள் வண்டி ஓட்டணும். நீங்கள் பழக்கத்தின்படி ஓட்ட முடியாது. எனக்கு நல்லா ஓட்டுவேன், நான் வந்து இன்றைக்கி நிறைய பாருங்கள், நிறையா டிரைவர்ஸ் இருக்காங்க, 130 கோடிக்கிட்ட செல்லு இருக்கான். இப்போ கேமராக்காரன் செத்தான், இப்போ எல்லாரும் யார் தான், எல்லாரும் ஸ்டூடியோ மாஸ்டர் ஆகிட்டாங்க, எல்லாரும் கேமராமேன். எடுத்தா அவனே எடுத்துக்கிறான், அவனை எடுத்துக்கிறான், இவனை எடுத்துக்கிறான், எங்கே ஐயோ இந்த செல்ஃபோன் மாட்டிக்கிட்டு படாத பாடு, ஒவ்வொருத்துக்கிட்டே பாடுது. எல்லாருக்கும் என்ன தெரியும், படம் எடுக்க தெரியும், ஆனா ஒருத்தனுக்கும் படத்தை ஒழுங்கு பண்ணிருக்க தெரியாது. அது ஒரு பெரிய கலங்க. படம் எடுக்கிறதுக்கே 3 வருஷம் காலேஜில் படிக்கணும். அப்ப அவன் 3 வருஷம் படிச்சுட்டு வரான், நீ 3 நிமிஷத்துல போட்டோ எடுத்த, கையில செல்லு கிடைச்சா போதும், ஒரு நாளைக்கு முன்பு ஒரு படம் எடுக்கிறான், சாப்பிட்டது, தூங்கினது, எங்க சாப்பிட்டேன், எவ்வளவு கறி சாப்பிட்டேன், வெக்கம் ஹோட்டலில் உட்காந்து தின்ன, அங்கே ஒரு போட்டோ எடுத்து நான் தின்னுக்கிட்டு இருக்கேன், என்னெல்லாம் தின்னேன்னு பாரு, எல்லாம் பயங்கர போட்டோகிராஃபர்ஸ். ஆனால் யாருக்காயிலும் முறப்படி எடுக்க தெரியுமா? தெரியாது. அதுக்கு ஒரு கலை இருக்கு, அதை படிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறப்படி படிக்கிறவன் தான் கேமராமேன். அதே விதமாக எல்லாத்திலுமே என்ன இருக்குன்னா ஒரு ஒழுங்கு இருக்கு.
படிக்கிறதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணுறவன் தான் அந்த கலையில் தேர்னவன். அதே விதமாக ஆண்டு வேதத்தை கொடுத்து படிக்க வச்சார். இப்போ இந்த படித்தது என்ன வரணும்னா பழக்கத்துக்குள்ளே வரணும். டியூட்டார்னமி 14:22, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. நீங்கள் தப்பாக விளைவிக்காதீங்க. எப்போதும் ஒருத்தன் எப்படி இருக்கணுமா, ஆண்டவருக்கு பயந்திருக்க பழகும்படி தசம பாகத்தை பிரிக்கணும். அப்போ ஆண்டவர் வேதத்தை வச்சது வந்து கற்றுக்கொள்றதுக்கு. ப்ராக்டிக்கல் லைஃப் எங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் வந்து எல்லாத்துலையும் என்ன செய்யணும்னா நீ தசபாகத்தை பிரிக்கணும். எதுக்கு தசபாகம் வச்சார்னா, வெள்ளி அவருடையது, பொன் அவருடையது, எல்லாம் அவருடையது. ஆனால் எல்லாத்தையுமே வச்சிருந்த கடவுள் வந்து ஏன் இந்த தசம பாகம் அப்படிங்கிறத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வச்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ எப்பொழுதும் எப்படி இருக்கணும்னா நீ பயந்திருக்க பழகும்படி. இப்போ இதில் என்ன பயந்திருக்க பழகும்படி? நீங்கள் தேவன் நாமத்தை மகிமை உண்டாவதாக. இந்த தசபாகம் என்று சொல்லுகிறது லேவியராகமத்தின் புஸ்தகம் 27 தயவு செய்து 30-31 வசனத்தை நீங்கள் வாசிப்பேன். லெவிட்டிகஸ் 27th chapter. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 27th chapter 30-31. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் வித்தியிலும் தசவபாகம் எல்லாம் யாருக்குரியது? கர்த்தருக்குரிய. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தன் தசவபாகத்தில் எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதாக இருந்தானால் அதனோடு 1/5 கூட்டி. அப்போ 2 காரியம் சொல்லியிருக்கு. 1, தசவபாகம் யாருடையது? கர்த்தருடையது. தசவபாகம் என்னது? பரிசுத்தமானது. அப்போ இது இப்போ என்கிட்ட ஒரு 1000 ஆண்டவர் கொடுத்தாருன்னா, தைத்து 100 யாருடையது? கர்த்தருடையது. நல்லா கவனிங்க, நான் வந்து பணத்துக்காக சொல்லலை, இந்த பயத்துக்காக சொல்கிறேன். இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு முறை வந்தாங்க. லூக் சாப்டர் 20:25 20 லூக் சாப்டர் 20:25 அவர்கிட்ட வந்து, ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமா? இவங்க ஏன் கேட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவரை எப்படியா குற்றம் கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, ஒரு காசை கொண்டு வான்னு சொல்லி அதை காட்டி, இந்த மேலெழுத்தும் இந்த முத்திரை எழுத்தும் யாருதுன்னு கேட்டார். ராயனுடையது. அப்போ ஆண்டவர் சொன்னார், அவங்க கேட்டது என்னது? ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமா? இவர் என்ன சொல்லியிருக்கணும்? நியாயம் கொடுக்கணும். ஆனால் ஆண்டவர் சொன்னார்னா, ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துகிற மாதிரி தேவனுடையதை தேவனுக்கு செலுத்தணும். எப்படி ராயனுக்கு நீ வரி கொடுக்கிறியோ அப்படி தேவனுடையதை தேவனுக்கு நீ செலுத்தணும். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்தணும். சொல்லி கொடுத்த காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், நீங்கள் 100,000 சம்பளம் வாங்குறீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, ராத்திரி பகலும் நீ கஷ்டப்பட்டீங்க. ஆனால் நீங்கள் வந்து இன்கம் டாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய வரியை நீங்கள் செலுத்தட்டா, ஏற்ற சமயத்தில் வந்து உங்களை தூக்கி உள்ளே கொண்டு வச்சிருமா? உன் வீட்டில் உள்ளது என்ன பணம்? கள்ளப்பணம். ஏங்க கள்ளப்பணம் இல்லைங்க, எல்லாம் நாம் பாடுபட்டு சம்பாதிச்ச பணங்க, உழைச்ச பணங்க. நான் உழைச்ச பணமே, நாம் பாடுபட்ட பணமே திருட்டு பணமாக கள்ளப்பணமாக எப்பொழுது சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ராயனுடையதை ராயனுக்கு நான் செலுத்தி இருந்தா என் வீட்டில் இருக்கிற பணம் நல்ல பணம். ராயனுடையதை ராயனுக்கு செலுத்தட்டா, என்னுடைய வீட்டில் உள்ளது கள்ளப்பணம். 1/10 தேவனுக்குரியது. தேவனுக்குரியதை செலுத்தினியானா உன் வீட்டில் உள்ளது பரிசுத்த பணம். நீ அதை செலுத்தட்டா, அது கள்ளப்பணம், திருட்டு பணம். எப்படி நாம் வந்து வரிப்பணம் செலுத்தட்டா எப்படி பயந்துருக்குறீங்க? என்ன எங்கெங்க ரெய்டு? எங்க ராத்திரி ரெய்டு பண்ணுறான், பகலை ரெய்டு பண்ணுறான். யார் விட்டு அவன் கொள்ளை அடித்தானா அவன் போய்?
அவன் போய் எங்கேயா திருடுனானா? அவன் உழைச்சாங்க, அவன் ராத்திரி பகலும் பிரயாசப்பட்டாங்க, அவன் வீட்டில் போய் ரைடு பண்ணி அவன் வீட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க, அவன் வாயில் வைத்து அடிச்சுக்கிறான், அட பாவி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ உழைச்சி எப்படி சேர்த்து வச்சேன், ஆனால் அவனை வந்து கள்ளப்பணம் வச்சுருந்தான்னு சொல்லி அவனை தூக்கி ஜெயிலில் தண்டனை கொடுத்தான். ஏன்? ராயனுடையதான், அவன் ராயனுக்கு செலுத்தலை. ஆண்டவர் சொன்னார், நீ எப்படி ராயனுடைய ராயனுக்கு செலுத்தினியோ அதே போல நீ தேவனுடைய தேவனுக்கு செலுத்தணும். ஏன்னா தேவனுடையது, அது பரிசுத்தமானது, நீ அதை கொள்ளையிடக்கூடாது, நீ அதில் புசிக்கக்கூடாது, நீ அதில் எடுக்கக்கூடாது. நீ அதை பரிசுத்தமானதை நீ எடுக்கணும்னு நீ விரும்பினியானா 20% இன்ட்ரெஸ்ட். நீங்கள் அதை பின்னால் வாசி பாருங்க, 5 மடங்கு அவன் கூட்டி கொடுக்கணும் தண்டனை அதுக்கு. அப்போ அதுக்கு தான் ஆண்டு வச்சாரு, நாம் எப்படி வரிக்கு பணத்தை வரி கட்டுறோம் பயத்தோடு, சம்பளம் வாங்கின உடனே நிறைய பேருக்கு, நிறைய வேலை செய்கிறவங்களுக்கு பிப்ரவரி மாதம் இப்போவே வயிற்றை கலக்கியிருக்கோம். ஏன்னா இந்த வருஷம் முழுவதுக்குள்ள வரியை சுத்தமாக பிடிச்சிட்டு நிறைய பேர் 10 ரூபாய் 20 ரூபாய் சம்பளம் வாங்குற ஆள் கூட இருக்கான். பிப்ரவரி மாதம் என்னது, நீ கட்டட்ட அவன் பிடிச்சிருவான், ஆனா பாஸ்ட் பிடிக்க முடியுமா? அவன் பிடிச்சிட்டான் கொடுக்குறான், 10 மாசத்துக்கு பிறகு 11 மாசம் ஆச்சுன்னா பிடிச்சிடறான். ஏன் இது ஏன் பண்ணும்? நீங்க சொல்ல முடியுமா, சார் 8 மணி நேரம் நான் உழைச்சேன் சார், நைட் டியூட்டி செய்தேன் சார், நான் உழைச்ச காசை நீ எப்படிடா பிடிச்சு கேட்டா? கேட்ட புழலுக்கு தான் போனோம். அது யாருடையது? நீங்க சம்பாதிச்சதுங்க, நீங்க பிரயாசப்பட்டது, பட் நீங்க கொடுக்காம இருக்க முடியாது, உங்க கை பிரயாசம். அதே மாதிரி ஆண்டவர் சொன்னாரு, நீ எனக்கு பயப்படுறியா? நீ எப்படி வரிக்காரனுக்கு பயந்து நீ வரி கட்டுற, அவனுக்கு சரியா செலுத்திடுற, என்னது எனக்கு நான் இது பரிசுத்தமானது, 1/10 பரிசுத்தமானது, இது எனக்குரியது, நீ எனக்குரியதை எனக்கு செலுத்திரு, நீ அதுக்கப்புறம் என்னவா செய். அந்த அதுக்கு தான் ஆண்டு வந்து காசுக்கு ஆசைப்பட்டு இல்லை. கர்த்தருக்கு வெள்ளி அவருடையது, பொன்னு அவருடையது. நிறைய பேர் எழுதுறாங்க, தசாபம் கொடுக்காதீங்க, அதெல்லாம் தவறு, அதெல்லாம் நியாயப்பிரமாணம், அது பழைய ஏற்பாடு, அதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் சொல்லலை. இதே நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தலையாடிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் எப்போ பதில் சொல்ல வேண்டும் கேட்டிங்கன்னா, ஜட்மெண்ட் டேயில் பதில் சொல்ல வேண்டி இருக்கும். பரிசுத்தமானது நீ விழுங்கக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லியிருக்கு, நீதிமொழிகளின் புஸ்தகம் ப்ராபர்ஸ் 20:25. பரிசுத்தமானதை விழுங்குவதும் பொருத்தனை செய்த பிறகு நீ யோசிக்கிறதும் மனுஷனுக்கு என்ன இருக்கும்? பரிசுத்தமானது கர்த்தருக்குரியத நீ விழுங்கினியன்னா அது உனக்கு கண்ணி, உனக்கு கண்ணி. நான் சொல்கிற வார்த்தை கொஞ்சம் கடினமாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, நான் வசனத்தான் சொல்கிறேன், வசனத்துக்கு அப்பாட்டெலாம் நான் சொல்லலை. நீங்கள் வசனத்தை கேட்டு பயப்படுறதா பயப்பட, பணவசைக்காரன் சொல்ல, எனக்கு நீ கொடுக்கணும்னு நான் சொல்லலை. ஆண்டவர் வச்சிருக்கிற ஒழுங்கு முறை, நீ கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளணுமானா நீ வேதத்தை வாசிக்கணும், வேத வசனங்களை தியானிக்கணும், அதன்படி வாழ்க்கையை மாற்றணும். உன்னை தேவனுக்கு நீ கொடுக்க பயம், எப்போதும் கர்த்தருக்கு நான் பயந்திருக்கணும் அப்படின்னு விரும்புனா உன்னுடைய வருமானம் 1000 ரூபா வந்து 100 ரூபா வந்ததுன்னா நீ யோசிக்கணும், 10 ரூபாய் என்னுடையது இல்லை, அவருடையது, கர்த்தருடையது, கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடுத்துட்டு என் வேலையை நான் பார்ப்பேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பிரதர் இருக்கார், நான் பேர் சொல்ல விரும்பலை, ஒரு பிரதர் இருக்கார், அவர் சம்பளம் வாங்கி வீட்டுக்கு போனார்னா வாசல்லே ஒய்ஃபை கேட்பாங்களாம், கர்த்தருடையதை கொடுத்துட்டு வந்துட்டியான்னு கேட்பாங்களாம், இல்லை நேராக வந்துட்டேன், முதல்லவே கொடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க, முதல்ல என்ன கொடுத்துட்டு வந்துரு, கர்த்தருடையதை வீட்டுக்குள்ளே கொண்டு வராத, கர்த்தருடையதை செலுத்திட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சிரிப்பார். வாசல்லே எங்கேயும் அதான் பிரதர், 1ஆம் தேதி சம்பளம், இன்னைக்கு 31ஆம் தேதி பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணுவான், என்ன தெரியுமா, இன்றைக்கு வரி செலுத்த வேண்டிய நாள். இப்போ
நான் ஒரு பேப்பர் போட்டேன், இன்றைக்கு என்ன கர்த்தருக்கு செலுத்தி விட்டீர்களா? செலுத்தாம நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ரைடு வரும். அன்றைக்கு அது என்ன மாறும்னா கள்ளப்படமா மாறும். நீங்க பாருங்க, இந்த யாக்கோபு ஆண்டவர் சந்திச்ச போது யாக்கோபுட்ட ஆண்டவர் கேட்டாரு, அவனா ரொம்ப விலைக்கு வாங்கினான். அவன் சொல்லி நீ என்னை காப்பாற்றி எனக்கு உடை தந்து உன்னை உணவு தந்தா நான் எல்லாம் திரும்பி வர தசாபாவும் கொடுப்பேன்னு சொன்னான். என்றைக்காவது கொடுத்தானா பாய? கொடுக்கல, ஒரு நாளும் தசாபா கொடுக்கலங்க. அப்போ மாமாவை ஏமாத்தி இப்போ சொல்றாரு, எனக்கு ஒரு மந்த இருந்துச்சு இப்போ ரெண்டு மந்தே ஆயிடுச்சு, இப்போ மந்த ரெண்டு ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கொடுக்கல, கர்த்தர் கரெக்டாக ஏசாவை அனுப்புனாரு வாங்குறதுக்கு. அவன் எவ்வளோ வாங்குறான்? மந்தேர பாதி வாங்கிட்டு போயிட்டான். ஒழுக்கா கொடுத்தா பத்துல ஒண்ணு. இப்ப ஏசா எவ்வளவு வாங்கினான்னா 50% வாங்கிட்டு போயிட்டான். யாரையோ ஒருத்தர் அனுப்புறாரு ஆண்டவர் வாங்குற, ஏன்னா அவருடையது. நான் சிரிக்கிறது சொல்லல, அந்த யோசித்துங்க. ஆண்டவர் வரி கொடுக்கறது நியாயமா? புதிய ஏற்பாடு தானே கேட்டாங்க, சொல்றாங்க புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லல அது செலுத்தக்கூடாது, அது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். ஏன் ஆண்டவர் சொன்னார் வரி கொடுக்கறது நியாயமா? ராயனுக்கு கொடுக்கலாமா? எப்பா ராயனுடையத ராயனுக்கு செலுத்தப்பா, தேவனுடையத தேவனுக்கு செலுத்தப்பா. இது நியாயப்பிரமாணத்தை சொல்லலை, ஏன் மோசே சொல்லலை, ஏ சொன்னார் செலுத்தணும். இது எதுக்கு வச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, சபை வளர்க்குறக்கோ, பாஸ்டருக்கு வயிறு வளர்க்குறக்கோ, பாஸ்டர் கழுத்து வளர்க்குறக்கோ இல்லை. நீ கர்த்தருக்கு எப்போதும் பயந்துருக்கிறாயா? இது யாருடைய காசை நான் வீட்டில் வச்சுருக்கேன்? இது என் காசை நான் வீட்டில், யாருடைய காசு? கடவுளுடைய காசை நான் வீட்டில் வச்சுருக்கேனே, இதை முதல்ல கொண்டு கடவுளுக்கு செலுத்தணுமே. அந்த பயம் உடம்புல இருக்கிறக்காக தசம்பாத்து வச்சேன். கடைசியாக யாத்திரையாகமும் 20 தயவுசெய்து 19-20 வாசித்தீங்கன்னா, மோசேயை நோக்கி நீர் எங்களோடே பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்துப்போவோம் என்றான். மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்துக்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் சத்தத்தோடு எழும்புறாரு. அக்னி எரியுது, இடி முழங்குது. அந்த தேவ சமூகத்தை பார்த்த உடனே அங்கிருந்து தேவன் பேசுறாரு. பேசுன உடனே ஜனங்கள் சொல்றாங்க, ஐயோ நீங்க ஆமர் பேச வேணாம், நாங்கள் செத்து போயிடுவோம், மோசே மட்டும் பேசு, தேவ சமூகம் வேண்டாம், மோசே பேசினாலே போதும், கடவுள் பேச வேண்டாம் அப்படின்னு கத்துறானுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏன் எழும்புனேன் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, உன் முகத்துக்கு முன்பாக எப்போது என்னை பற்றிய பயம் உனக்கு இருக்கிறக்காக நான் எழுந்தருளினேன், நான் காண்பித்தேன். அப்போ நான் சொல்வேன், ஒரு மனுஷன் எப்போது கர்த்தருக்கு பயந்துருக்கணுமானா அவன் வந்து தேவ சமூகத்தை எவ்வளோ ஃபீல் பண்ணுறான். தேவ சமூகம் இன்னைக்கு நம்ம சொல்கிறோம், கர்த்தர் சமூகம் நம்முடைய, நான் சொல்லுவோம், துதிகளின் மத்தியில் தேவன் வாசம் பண்ணுகிறார், துதிகளிலே தேவன் பயப்படத்தக்கவர். இதெல்லாம் துதிகளின் மத்தியில் தேவன் இறங்கினா, துதிகளின் மத்தியில் தேவன் பயப்படத்தக்கவர். சங்கீதக்காரன் சொன்னார் 2 Samuel 11 பயத்துடனே என்ன செய்யுங்க? கர்த்தரை சேவிங்க. கர்த்தரை நடுக்கத்துடனே என்ன செய்யுங்க? கர்த்தரை எப்படி சேவிக்கணும்னா பயத்தோட. அப்போ நான் நினைக்கிறேன், இந்த ஆராதனை, இந்த துதி, நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது நடக்குன்னா துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார், துதிகளின் மத்தியில் பயப்படத்தக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன், டியூட்டார்னமி உபாகமத்தின் புஸ்தகம் 4:4 தயவுசெய்து 7 நீங்கள் பாருங்கள். டியூட்டார்னமி 4:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை
நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய சொல்லுங்க வேறே. அப்போ தேவன் எப்போ சமீபமாக இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை தொழுது கொள்றீங்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே சமீபத்தில் இருக்கிறார். நான் சொல்லுவேன், சாலமோன் ஜெபம் பண்ணும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவனே அங்கே ஜெபத்தை கேளுன்னு சொன்னான். ஆனால் தாவீது சொல்லும்போது இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுறான்னு சொன்னான். மோசே என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, நாம் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் கர்த்தர் எப்படி இருக்கிறார் சொல்லுங்க. அவர் எப்படி இருக்கிறார்னா பட்சிக்கிற அக்கினியாக இருக்கார். நம்முடைய தேவன் யார்னு கேட்டிங்கன்னா பட்சிக்கிற அக்னி. நல்லா கவனிங்க, மீனாட்சி தியேட்டர்ல தீ பிடிச்சி எரிஞ்சா நாம் இங்கே வந்து எப்படி இருப்போம், ஆறா நடத்துவோமா நடத்துவோமா நடத்த மாட்டோமா? நடத்துவோம். அது என்னங்க மீனாட்சி தியேட்டர்ல பிடிச்சி எரியுது, ஆனால் இங்கே பிடிச்சிருச்சு தீ. கொஞ்சம் இருங்க, மூணாவது பாயிண்ட் பேசிகிட்ருக்கேன், அஞ்சே நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். முடித்தப்புறம் என்ன செய்யலாம், எங்க அக்கு மீனாட்சி தியேட்டரில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் என் பின்னால் பிடிச்சாலும் அக்கினி தான், அக்கினி ஒன்று தான். நான் புல்பீட்டோடு ஓடுவேனா, நீங்கள் எங்கே ஓடுவீங்க? இருக்க மூணாவது பாயிண்ட் பேசி முடிச்சிடுறேன், நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்களா? அக்னி எங்கே இருக்கு? எவ்வளவு பக்கத்தில் அக்னி வருமோ அப்போ நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டிங்கன்னா பயப்படுறோம், நடுங்குறோம். தேவன் சாதாரண அக்னி இல்லை, பட்சிக்கிற அக்னி. அவர் தேவனை துதிக்கும் பொழுது நீங்கள் தேவனை எப்பொழுதெல்லாம் தொழுது கொள்கிறீர்களோ அவர் தூரத்தில் இருக்கிறவர் உங்கள் பக்கத்தில் வர்றார். நீங்கள் யார் பக்கம் வர்றீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பட்சிக்கிற அக்னி அண்டையில் வர்றீங்க. எப்படி ஆராதிக்கணும், எப்படி தொழுது கொள்ளணும், எப்படி சேவிக்கணும், உண்மைதான் கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறார். நமக்கு எவ்வளோ நடுக்கத்தை உண்டாக்கணும். இன்றைக்கி பிசாசு ரொம்ப வஞ்சகமாக இன்றைக்கு ஆராதனைன்னு சொல்கிறது பெரிய பரவசம் ஆகிட்டான், ஆடல் பாடல் ஆகிட்டான். விசில் அடிக்கிறதும் கை தட்டுறதும் ஒரு பெரிய என்னமோ நினைக்கிறாங்க. ஒருத்தர் பேசுகிறாரு, ஆராதனையில் சிலர்லாம் அப்படியே அப்படியே பரிசுத்தமாயிடுறாங்க, அப்படியே அப்படியே ரெவரன்ஷியல் ஆயிடுறாங்க. உண்மையாக ஒருவன் தேவ சமூகத்தில் பக்கத்தை உணர உணர அவன் நடுங்குறான். யாருக்கு பக்கத்தில் போகிறேன், யாருக்கு பக்கத்தில் போகிறேன், ஒரு பட்சிக்கிற அக்னிக்கு பக்கத்தில் போகிறேன், அந்த அக்னியோடு நான் நிற்கிறேன். அதனால்தான் ஆண்டவர் எழும்பும்போது அக்னியாக எழும்பினார், இடி முழக்கமாக எழும்பினார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் இங்கே உலாவுகிறார், கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார், எழும்பியிருக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆறா நடத்துகிறவங்க அன்றைக்கு எழும்புன மாதிரி எழும்புனா என்ன ஆகும் சொல்லுங்க? மோசே காலத்தில் ஆண்டு எப்படி எழும்பினாரு? மலை பற்றி எரியுது, இடி முழக்கம் முழங்குது. அந்த மாதிரி நம்ம சபையில் ஆண்டு எழும்புனா நீங்கள் எத்தனை பேர் இங்கே உட்கார்ந்துருப்பீங்க, எத்தனை பேர் எழும்பி ஓடிடுவீங்க. போதும் 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 பாஸ்டர் இயேசுல எழும்பெல்லாம் வேணாம், நீங்கள் நீங்களே ரெண்டு பாட்டு பாடி ரெண்டு கொட்டு அடித்து ரெண்டு ஆர்கன் பண்ணி இதெல்லாம் இந்த அக்கறிலாம் எனக்கு வேண்டாம். எத்தனை பேர் கத்துவோம் நம்முடைய கண்க ஆண்டா தான் சொன்னார், அப்பா நான் உனக்கு முன்னால் எப்போதும் பயந்துருக்கணும்னா காட்ஸ் பிரசன்ஸ். ஒருவன் தேவ சமூகத்தை எவ்வளவு உணர்கிறானோ அவ்வளவு என்ன பண்ணுவான்னு கேட்டு நான் பயப்படுவான், நடுங்குவோம். அதுக்கு தான் ஆண்டு என்ன பண்ணார்னா
தேவ பிரசன்னான்னு ஒன்று வச்சார். கர்த்தர் எழுந்தள்ளினார். ஒரு மனுஷன் எவ்வளவு தேவனை கிட்டத்தில் பார்க்க விரும்புகிறானோ பார்க்கிறானோ அவன் எப்போதும் பயந்துருப்பான். நான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய வசனத்தை ஒருவன் கற்றுக்கொள்ளும் போது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்ளுகிறான். தேவனை ஒருவன் கொடுக்கும்போது அவன் எப்பொழுதும் பயந்திருக்க பழகுகிறான். தேவனை எப்பொழுதும் ஆராதித்து தேவ சமூகத்தை தன்னோடு வைத்து கொள்ளுகிறவன் எப்பொழுதும் பயந்திருக்கிறான். பயந்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அப்பா சமூகத்தை விட்டு யோசேப்பு போயிட்டான், சொந்த தேசத்தை விட்டு போயிட்டான், சொந்த மக்களை விட்டு போயிட்டான், அந்நிய தேசத்தில் இருந்தான். ஒரு வசனம் மட்டும் எழுதியிருக்கு, கர்த்தர் அவனோடு கூடவே இருந்தார். அப்போ அவன் கர்த்தரோடு கூட இருந்தான். நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு இருப்பார். அவன் கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். முடிவு என்ன தெரியுமா? பாவம் அவனை தேடி வந்தபோது அவன் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, நான் தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வேன்? அவன் பாவம் செய்ய முடியாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தேவ பயம் இருந்துச்சு. அது இருந்ததுனால தான் அவன் தன்னை காத்துக்கொள்ள முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா, தேவ பயம் என்று ஒன்று மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால் அவன் வாழ்க்கை சின்ன பின்னமாகி போயிருக்கும். அந்த பயம் உள்ள குழந்த காரணம் என்ன? காட்ஸ் பிரசன்ஸ். ஆண்டவர் மூணு காட்டு வச்சுருக்கார் இந்த உலகத்தில் நம்மை பாதுகாக்க, பயம் உள்ளவர்களாய் மாற்ற. ஒன்று, எல்லா பயத்தோடும் தாழ்மையோடு நான் சொல்லுவேன், கர்த்தர் முதலாவது பயப்பட வச்சிருக்கிறது காட்ஸ் வேர்டு. ரெண்டாவது தேவன் வச்சிருக்கிறது கர்த்தருக்கு கொடுக்கிறது. மூன்றாவது தேவ பிரசன்னம். இந்த மூன்றே ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அனுபவிக்க முடிய அறிவிப்பானால், ஒழுங்காக வைத்திருப்பானால், அவன் யாராக இருப்பான்னா, இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறதுக்கு பயந்த ஒரு மனுஷனாக இருப்பான். எல்லார் கண்களையும் மூடுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் தேவ பயத்தோடு நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்று இருக்கிறது போல, ஆலயத்திலே மாத்திரம் இல்லை, நாலு பேர் மத்தியிலே மாத்திரம் அல்ல, 24 மணி நேரமும் தேவ பயத்தினால் நாங்கள் ஆள்கொள்ளப்பட்டவர்களாய். சங்கீதக்காரன் சொன்னது போல, உமக்கு பயப்படும் பயத்தினால் என் உடம்பு சிலிர்க்கிறது என்று சொல்லப்பட்டது போல, தேவ பயத்தினால் நிறைந்தவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் வாழ எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிஏ ஆவடி என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9380417744. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.